நம்ம மிட்சல் பிளேய் லெவலில் இருந்தாலும் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டிருக்காரு பட் இருந்தும் மொய்நலிக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பை கொடுக்காம இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது அது என்ன பிரச்சனை என்ன நடந்தால் நம்ம மொய்நெலியை வந்து பிளேயிங் லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டியில் பற்றியும் நம்ம டூ பே சிஎஸ்கேவோட எதிர்காலமாக மாறி இருக்காரு குறிப்பாக சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட்டு வாரிசு ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கப்பகுதி இந்திய அணியில் ஒரு தொடர்ந்து இடத்த வந்து பிடிப்பா இருப்பார் அப்படின்னு முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்கா அளவுக்கு நம்ம டூபே என்னெல்லாம் சம்பவத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருக்காங்க யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டூபே சிஎஸ்கேவில் இந்த அளவுக்கு வந்து செட் ஆவார் அப்படின்னு பட் எடுத்த முதல் வருஷம் பார்த்துருந்தோம் சுமாரான ஒரு தொடக்கம் அதுக்கப்புறம் சிஎஸ்கேவில் இப்போ நிறைய ஃபேன்ஸை வந்து கொண்டாட வச்சுட்டு இருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தோனி தோனிக்கு அப்புறமா டூபே அப்படிங்கிற எதிர்பார்க்குற அளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு டூபேக்கு பிளேயிங்ல வேணும்னு சான்ஸை கொடுக்காதிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸ் எல்லாருமே டூபேக்கு கட்டாயமாக வாய்ப்பை கொடுங்க அவரை நெக்ஸ்ட் பேட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் வாரிசாக வந்து மாறி இருக்காரு சிஎஸ்கேவோட எதிர்காலம் இவர்தான் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு இதுவரைக்கும் சிஎஸ்கே விளையாண்ட எல்லா மேட்சிலையுமே அதிரடியாக ஆடி இருக்காரு மேட்ச்சை ஒவ்வொரு தடவையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு எங்கே ஸ்டாப் ஆனாலும் அங்கேருந்து மீண்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம டூபே இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் எந்த அளவுக்கு முக்கியமான வீரராக இருக்காரோ அதே போல டி டுவெண்டி உலக கோப்பையிலும் வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யுவராஜ் சிங்கி மனோஜ் திவாரி குறிப்பா பாத்தீங்கன்னா சிஎஸ்கியோட ஹெட் கோச் நம்ம பிளம்மிங் பிளம்மிங்கே வந்து சொல்லியிருக்காரு டூபையை கட்டாயமா எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் இருக்கும் எடுத்துட்டு போகல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளம்மிங்கே வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம டூபையை வந்து எடுத்துட்டு போங்க வேர்ல்டு கப்ல தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு இப்போதைக்கு டூபே சிஎஸ்கேக்காக பண்ணுறது போல வேர்ல்டு கப்லையும் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து இருக்கிறது போல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்திய அணிலையும் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் வாரிசாக இருக்கிற இவரு மறுபடியும் இந்திய அணியோட வாரிசா மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு டூபேக்கு வாய்ப்பு கிடச்சிச்சி அப்படின்னா ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் மொயின் அலி சிஎஸ்கேயோட ஒரு முக்கியமான வீரராக இருந்துட்டு இருந்தாரு போன வருஷம் வரைக்கும் பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல நம்ம மிட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மொயின் வழி இடத்த வந்து கொடுத்துருந்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா சுமாரான ஃபார்மில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்காரு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம் பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படி பட் எதுவுமே நடக்கல அப்படி இருந்தும் மொயின் என்ன காரணமாக வந்து பிளேயிங் லெவனில் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ வந்து கிடச்சிருக்கு மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் பாதி மேட்ச்சில் வந்து வெளியேறிடுவார் இந்த சீசன் வேர்ல்டு கப்புக்காக ஸோ இதன் காரணமாக தான் நம்ம மிச்சலுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க நம்ம மொயின் அலி பிளேயிங் லெவலில் இருந்தால் டீம் வந்து செட் ஆகிருச்சு அப்படின்னா ஒருவேளை மொயின் வந்து வெளியேறும் போது அந்த இடத்துல ஒரு புது வீரரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கோ ஆடு லெவனில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் செட்டாக இருக்கிற டீம் வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் மொயின் அலிக்கான வாய்ப்பை வந்து நம்ம சிஎஸ்கே கொடுக்காம இருந்துட்டுருக்காங்க பிளேயிங் பிள்ளைங்களெல்லாம் எப்போ எதிர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ஸல் கிடைக்கிற வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து சொதப்பனாரு அப்படின்னா நம்ம மொயின் வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஒருவேளை மொயின் அலி பாதியில் ஏறிடுவார்ப்பா அவருக்கு வந்து வாய்ப்பை கிடைக்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஷேண்டாக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தா நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் மொய்னி ஆஸ்திரேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஃபார்மில் இருந்தாலும் அதிரடியாக ஆடக்கூடிய வீரர் மிட்சல் இப்போதைக்கு சொதப்பி தள்ளிட்டு தள்ளிட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு மொயினலி இல்லைனா ஷாண்டா இவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டூபே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளாட போகிறதா இருக்கட்டும் நம்ம மொயினலிக்கு மறுபடியும் பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க